ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ் வைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எஜுகேஷனில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யூனிட்டு எஜுகேஷ்னல் ஸ்டடீஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்திசம் எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று வேதிக் எஜுகேஷன் பற்றி பார்த்துட்டோம், இன்றைக்கி புத்திசம் பற்றி பார்க்க போகிறோம். புத்திசம் வந்து தோற்றுவித்தது யார், அவங்களுடைய எஜுகேஷனல் ஃபிலாசபி என்ன, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் புத்த மதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புத்த சமயம் தோற்றுவித்தது யார் அப்படின்னா புத்தர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த புத்த சமயம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா கிமு 6வது நூற்றாண்டு. எப்படி கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இந்த மாதிரியான மதங்கள் உலக மதங்களில் ஒன்றா ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த மாதிரி தான் புத்த சமயம் உலக மதமாக கருதப்படுது. இந்த புத்த சமயம் தோன்றும் பொழுது பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. வேதகால கல்வி, வேதகாலத்துக்கு அப்புறமா வர்றது தான் புத்திசம் இல்லையா. நம்ம சிஸ்திலையே பார்க்கும்போது தெரியும், அந்த வேத காலத்தில் சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதில் அது மட்டும் இல்லாமல் அந்த வேதங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சாதாரண மனிதர்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது. அதனால் தங்களுக்குன்னு நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்து போகிற மாதிரி ஒரு மதம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணத்தில் தான் புத்தர் புத்த மதத்தை பரப்ப தொடங்கினார். நடைமுறை வாழ்க்கையோட ஒத்து போகிற மாதிரி அந்த புத்த மதம் இருந்ததுனால அந்த புத்த மதத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம புத்த மதம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. புத்த மதத்துக்கு ரிலேட்டடாக யுஜிசி நெட் எக்ஸாமில் எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புத்த மதத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்தா கௌதம புத்தர். புத்த மதம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்கும் பொழுது கிமு 6வது நூற்றாண்டு. அதே மாதிரி ஏன் வந்து ஒரு புதிய மதத்தை எதிர்பார்த்து மக்கள் இருந்தாங்க அப்படின்னா, இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்து போகிற மாதிரி இல்லை. அதனால் நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்து போகிற ஒரு மதம் எல்லாருக்குமே தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் தான் வந்து தான் இந்த புத்த மதம். அதனால்தான் வந்து ஈஸியாக எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்து சமயத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் புத்த மதம் தோன்றுது. இந்த புத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. புத்தர் வந்து தன்னுடைய அரச குடும்பத்தில் பிறந்தவர் புத்தர். தன்னுடைய வசதிமிக்க அந்த வாழ்க்கையை திறந்துட்டு அவர் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போது அவருடைய கொள்கைகள் எல்லாமே வாய்மொழியாக தான் பரப்புகிறாரு. அப்படி பரப்பும் பொழுது அதை வந்து அவருன்னு எந்த ஒரு புக்குமே எழுதலை. அவருடைய சீடர்கள் தான் அதை புக்காக எழுதி வெளியிட்டிருக்காங்க. புத்தர் எழுதின நூல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. புத்தர் வந்து ஒரு அறச்செயல் ஆசிரியர், அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி. வாய்மொழி வழியாக தான் அவரோட தன்னுடைய கொள்கைகளை வந்து பரப்புகிறாரு. அவருடைய முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, வாழ்க்கை வந்து துன்பமயமானது. அதனால் துன்பம் அடையணும், துன்பமே நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆசை தான் வந்து துன்பத்திற்கே காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. புத்த மதத்துக்கும் உபநிடதங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து புத்தரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கர்மாவை பற்றி சொல்கிறாரு. பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு அப்படிங்கிறது வேதிக்கு என்ன சொல்லுதோ அதே தான் புத்தாவும் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் மாறுபடலை, ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து புத்த மத கோட்பாடுகளை பற்றி பார்த்துடலாம். இந்த உலக வாழ்க்கையே துன்பமானது அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. மனிதனுடைய பிறப்பு இறப்பு சூழல்லேருந்து ஒருத்தர் வந்து விடுபட்டு பிறவா நிலையை அடையணும் அப்படின்னு அடையிறது அடையிறதுக்கு
தடங்களாக இருக்குது அப்படின்னா ஆசை தான். ஆசையை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவன் வந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம், பற்றற்ற துறவியாக கூட போகலாம். அதனால் ஒருத்தன் வந்து பிறவா நிலையை அடையணும் அப்படின்னா அவன் வந்து ஆசையை திறக்கணும். புத்த மதத்தில் ஆசையை திறக்கிறதுக்கு 4 உண்மைகளும் 8 வழிமுறைகளும் வாழ்க்கையில் 12 தொடர்புள்ள கூறுகளும் பற்றி புத்தர் வந்து சொல்கிறாரு. 4 உண்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையே துன்பமானது, வெறுமை நிறைந்தது. அப்போது அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னு நிறைவேற ஆசையே மறுபிறப்பே காரணம். இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம வந்து பிறப்போம். ஏன்னா நிறைவேறாத ஆசை நமக்கு இருக்குது இல்லையா. அதனால் ஆசையை திறக்கக்கூடிய திறந்தவர் வந்து நிர்வாணம் அல்லது பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவா நிலையை அடையலாம். இது வந்து ஆசை, இவருடைய புத்த கோட்பாடுகளில் 4 உண்மைகள், இந்த 4 உண்மைகளும் அடுத்து ஆசையை திறக்கக்கூடிய 8 வழிகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது இந்த பேஜில் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். புத்தர் வந்து என்ன நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. புத்தர் வந்து எந்த ஒரு புக்குமே அவர் எழுதலை, வாய் வழியாக சொல்கிற செய்திகளை அவங்களுடைய சீடர்கள் தான் வந்து புக்காக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை அவர் பரப்பியிருப்பார். வேதிக்கும் புத்தாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, அது என்ன அப்படின்னா கர்மா. கர்மா ரெண்டு, வேதிக்கும் கர்மா பற்றி சொல்லுது, புத்தாவும் கர்மா பற்றி சொல்கிறாரு. புத்த மத கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 4 வகையான உண்மைகள், 8 வழியான வழிமுறைகள், 12 கூறுகளை பற்றி அவர் சொல்கிறார். தனித்தனியாக கூட கேட்பாங்க, 4 உண்மைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, 8 வழிமுறைகள் என்ன அப்படின்னு, வாழ்க்கையுடைய 12 கூறுகள் என்ன, அந்த மாதிரி தனித்தனியாக கூட கேட்பாங்க. அப்போது வாழ்க்கையுடைய மேன்மையான உண்மைகள் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையே துன்பமானது, துன்பத்துக்கு காரணம் என்னென்னா ரெண்டாவது ஆசை தான். 3வது வந்து 4 உண்மைகளில் ஆசை நிறைவேறாத ஆசை இருந்தால் தான் அடுத்த பிறவியை நம்ம எடுப்போம். 4வது ஆசையை திறந்துட்டால் முற்றற்ற முனிவராக மாறிடுவாங்க, பிறவா நிலையை அடைவாங்க. இதுதான் வந்து வாழ்க்கையை பற்றிய 4 மேன்மையான உண்மைகள். அடுத்து ஆசையை திறக்கிற 8 வழி மார்க்கம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆசையை திறக்கிற என் வழி மார்க்கம் பற்றி பார்த்துடலாம். நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாக்கு, நற்செயல், நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நற்கவனம் அல்லது தியானம், இதெல்லாமே வந்து வாழ்க்கையை துறக்கிற என் வழி மார்க்கங்கள். வாழ்க்கை சுயற்சியில் 12 கூறுகள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தொடர்புடன் கூடிய ஆரம்பம் அப்படிங்கிறது புத்த மதத்துடைய அடிப்படை கோட்பாடு. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, துன்பம் அப்படிங்கிறது சம்சாரம், நிர்வாணம் அப்படிங்கிறது துன்பத்தை நீக்குதல். இந்த ரெண்டுமே மெய் விளக்கத்துடைய 2 பக்கங்கள். எதேது துன்பம் அப்படிங்கிறது சம்சாரமும் நிர்வாணம் அப்படிங்கிறது துன்பத்தை நீக்குதலும், இந்த ரெண்டுமே மெய் விளக்கத்துடைய 2 பக்கங்கள். இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான படிவமுள்ள பொருட்களையும் புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா, மெய்ஞானத்திற்கும் ஒன்றுமே இல்லாத நிலைக்கும் மத்தியில் வச்சு பார்க்குது. அதனால் வாழ்க்கையுடைய சுழற்சியில் 12 கூறுகள் பற்றி புத்தர் சொல்கிறாரு. அந்த 12 கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அறியாமை, தர்மசக்திகள், கருவின் ஆரம்ப நிறை நிலை, மன உடல் சேர்ந்தமைந்த உயிரமைப்பு, 6 புலன்கள், மனத்தை சேர்த்து 5 புலன்கள் தான் பொதுவாக இல்லை, மனசோடு சேர்த்து 6, புலன் பொருள் தொடர்பு, புலன் அனுபவம், புலன்களின் போகத்தில் ஒரு தாகம், போகத்திலிருந்து மாறுபடுதல், பிறப்பதற்கான மன உறுதி, பிறப்பு அல்லது மறுபிறப்பு, முதுமையும் இறப்பும். இந்த 12 கூறுகளில் முதல் 2 இருக்கு இல்லையா, இது வந்து பழைய ஜென்ம வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. எதது அறியாமை, தர்மசக்திகள், இந்த ரெண்டுமே பழைய ஜென்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. அதுக்கடுத்து கடைசியில் வருது இல்லையா, பிறப்பு அல்லது மறுபிறப்பு,
முதுமை இறப்பும் இந்த ரெண்டுமே எதிர்கால வாழ்க்கையை பற்றி பேசுறது. இடைப்பட்ட இருக்குது இல்லையா, அது வந்து பிறப்பு இறப்பு அந்த வட்ட இந்த பிட்வீன் டைம்குள்ளே அந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுறது. அப்போ என்னெல்லாம் பேசுது, கருவின் ஆரம்ப நிறைநிலை, மன உடல் சேர்ந்தமைந்த உயிரமைப்பு, ஆறு புலன்கள், புலன் தொடர் பொருள் தொடர்பு, புலன் அனுபவம், புலன்களின் போகத்திலே ஒரு தாகம், போகத்திலிருந்து மாறுபடுதல், இது எல்லாமே மனிதர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்தது. இப்போ இந்த பேஜ்லேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக யூஜிசி நெட்டுக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஆசையை துறக்கிறதுக்கூடிய எட்டு வழிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து 8, 4, 12 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆசையை துறக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னும் பொழுது 8 தான். அந்த 8 என்னென்ன அப்படின்னா, நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாக்கு, நற்செயல், நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நற்கவனம் அல்லது தியானம். அடுத்து வாழ்க்கையுடைய 12 கூறுகள் கேட்குறாங்க இல்லையா, அது என்னெல்லாம் கூறுகள் அப்படின்னா, இந்த 12 கூறுகள் அறியாமை, தர்மசக்திகள், கருவின் ஆரம்ப நிலை, மன உடல் சேர்ந்தமைந்த உயிரமைப்பு, ஆறு புலன்கள், புலன் பொருள் தொடர்பு, புலன் அனுபவம், புலன்களின் போகத்திலே ஒரு தாகம், போகத்திலிருந்து மாறுபடுதல், பிறப்பதற்கான மன உறுதி, பிறப்பு அல்லது மறுபிறப்பு, முதுமையும் இறப்பும். இதில் இந்த 12 கூறுகளில் பழைய ஜென்மத்தை பற்றி சொல்கிறது என்ன, இந்த மாதிரி கூட கேட்பாங்க. முற்புறவை பற்றி 12 கூறுகளில் புத்தர் எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அறியாமை, தர்மசக்திகள், இந்த ரெண்டுமே முற்பிறவியை பற்றி சொல்கிறது. அடுத்து ஃப்யூச்சரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பு அல்லது மறுபிறப்பு, முதுமையும் இறப்பும். அப்போது முன்னாடி இருக்கிற ரெண்டை பற்றி கவலை கிடையாது, பின்னாடி இருக்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. இடைப்பட்ட 8 கொள்கைகள் இருக்குல்ல, அதில் தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதை பேஸ் பண்ணி நடந்துக்கணும், கருவின் ஆரம்ப நிலை, மன உடல் சேர்ந்தமைந்த உயிரமைப்பு, ஆறு புலன்கள், புலன் பொருள் தொடர்பு, புலன் அனுபவம், புலன்களின் போகத்தில் ஒரு தாகம், போகத்திலிருந்து மாறுபடுதல், இந்த 8. அறியாமை தான் வந்து நம்மளுடைய பந்த பாசத்திற்கு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லார் மேலேயுமே வந்து அன்பு வச்சுருக்கோம், அந்த அன்பு தான் நம்மளை கட்டி போடுது. அதனால் அன்பை வந்து அளவுக்கு அதிகமாக யார் மேலேயும் வைக்கக்கூடாது, பற்றற்ற ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம வாழணும் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. புத்த மதம் வந்து பொருட்கள் எல்லாமே தொடர்பு கொண்டது அப்படின்னும், ஆனால் அந்த தொடர்புகள் வந்து நிலையற்றது, மாறும் தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நிலையானது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிறது அடுத்த செகண்ட் இருக்காது, நாளைக்கு இருக்காது. அப்போது நிரந்தரமே இல்லாத பொருட்கள் மேலே நம்ம எந்த பாந்த பாசமும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. எல்லாமே அழியக்கூடாது, மாறக்கூடியது. அதனால் மாற்றம் வந்து என்றுமே மாறாதது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தோற்றமும் அழிவும் ஒரே இடத்துல நிகழ்கிறது கிடையாது, ரெண்டுமே காலத்தினால் மாறுபட்டது தான். மனிதன் வந்து எந்த ஒரு செயலுமே பயனை அடிப்படையை கொண்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. தீவினை செய்த ஒருவன் அதுலேருந்து தப்பவே முடியாது. அதனால் நல்ல செயல்களை செய்யணும். பிறப்பு இறப்பு சுயற்சியிலேருந்து ஒருத்தர் விடுபடணும் அப்படின்னு சொன்னால், அரிய முயற்சி சொந்த செயல் மூலமாக தான் நம்மளால் செய்ய முடியும். அதாவது அப்போ அதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆசையை வந்து விட்டுடணும். ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசை இருக்கிறதுனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைவேறாத ஆசையோடு தான் அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போகிறோம். அதனால் நிறைவேறாத ஆசை இருக்கிறவன் அடுத்த ஜென்மத்துக்கு போவான். அதனால் ஆசையே இருக்கக்கூடாது. ஆசையே இல்லாமல் இருக்கிற ஒரு மனித வாழ்க்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. புத்த மதம் பின்னாட்களில் வந்து 2 பிரிவை பிரியுது, ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட படிச்சிருக்கோம், அசோகர் வந்து ஈனயானத்தை சேர்ந்தவர், கனிஷ்கர் வந்து மகாயானத்தை சேர்ந்தவர். ஈனயானத்தில் சிலை வழிபாடு அதெல்லாமே கிடையாது, அவருடைய கருத்துக்கள் தான் இருந்துச்சு. அதே மாதிரி மகாயானம் எடுத்துக்கும் பொழுது புத்தரையே கடவுளாக வழங்கி
வணங்கி வழிபட்டவங்க மகாயணத்தை சேர்ந்தவங்க. புத்தர் உணர்த்தக்கூடிய கல்வி தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புத்த மதம் வந்து ஆரம்ப நிலையில் சற்று இயற்கை கொள்ளையாக இருந்தால் கூட, அதுக்கப்புறம் மனநிம்மதி அடையக்கூடிய செயல்களாக அமைஞ்சிருந்தது. ஆசிரியர் வந்து எப்பவுமே தோல்வி அடையக்கூடாது, துவண்டு போகக்கூடாது அப்படின்னு புத்த மதம் சொல்லுது. ஏன்னா ஆசிரியே துவண்டு போயிட்டா, தோல்வி அடைஞ்சிட்டா மாணவர்களை வந்து நெறிப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக. இந்த பேரால் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் ஓரியன்டாக கேட்பான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புத்த மதம் எது மாறக்கூடியது அப்படின்னு சொல்லுதுன்னா, தோற்றமும் அழிவும் ஒரே மாதிரி ஒரே சமயத்தில் நிகழாது. நம்மளுடைய பிறப்பு இறப்பை கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு சிலது வந்து தான் அட்டே டைம் பிறக்கிறது அட்டே டைம் இறக்கிறது கிடையாது. பிறக்கிறதுக்கும் நம்மளுடைய இறக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அதுதான் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி நிகழ்கிறது கிடையாது, மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி புத்த மதம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்தது புத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டு பிரிவாக பிரியுது. அது என்னென்ன அப்படின்னா, ஹீனயானம் மகாயானம். ஹீனயானத்தில் உருவ வழிபாடு கிடையாது, அதே மகாயானத்தில் உருவ வழிபாடு உண்டு. புத்தரையே கடவுளாக வணங்கினாங்க. புத்தருடைய கல்வி தத்துவத்தில் முதல் என்ன அப்படின்னா, ஆசிரியர் எப்பவுமே தோல்வி மனப்பான்மையோடு செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இது எல்லா ஆசிரியர்களுக்குமே இது பொருந்தக்கூடியது. புத்த மத உணர்த்துகின்ற கல்வி தத்துவம் எஜுகேஷனல் ஃபிலாசபி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட்டு, புத்த மதம் வந்து இன்பியர் கொள்கை உடையது. புறக்காட்சி சிந்தனை இதை மட்டுமே நம்பும், மற்ற எதையுமே புத்த மதம் நம்பாது. புத்த மதம் பயனளவு கொள்கை வந்து ஃபாலோ பண்ணுது. ஏன்னா வாழ்க்கையில் தீமைகளை எதிர்ப்பதற்கானவற்றை மேற்கொண்டு செயல்படணும். உலகத்தில் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டு தான், மாறாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே மாற்றமுடையது தான், இயற்கையிலிருந்து மனிதர்களுடைய செயல்கள் வரைக்கும் எல்லாமே மாறக்கூடிய ஒரு தன்மை தான். சமண மதம் மாதிரி புத்த மதம் தொடர்பு தன்மையில் நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியுமே ஒரு சங்கிலி மாதிரி தணைக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் கூட இந்த சொசைட்டியோடு சேர்ந்து தான் வாழ முடியும், தனித்து யாராலையும் வாழ முடியாது இல்லையா. அந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் தொடர் சங்கிலி மாதிரி தான் அமையப்பட்டிருக்கும். புத்த மதம் அறவழிகளை அறிவித்து வாழ்க்கை தத்துவ கொள்கைகளை வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அறவழிகளை சொல்லக்கூடியது. இது ஜனநாயக முறையில் அமைந்து படைப்பாற்றலை வளர்த்து வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களையும் சடங்குகளையும் எதிர்த்து புதிய வகையில் வாதத்தை தொடங்கியது. ஏன் அப்படின்னா, வேதிக் எஜுகேஷனில் வேத காலத்தில் சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள் இது எல்லாமே அதிகமாக இருந்தது. நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வரல, அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த புத்த மதம் வருது. அப்போ தான் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கர்ம விதியில் இது நம்பிக்கை கொண்டிருக்கு. வாழ்க்கை முறையை போதிக்குது. மனநிலை கட்டுப்படுத்தி நிம்மதி அடைய செய்யணும். அப்படி அடையும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. இது எல்லாமே ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியது அப்படின்னு புத்திசம் சொல்லுது. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, புத்த மதத்தில் தத்துவங்களும் கல்வியும் மனிதனுடைய நிர்வாகம் பெறுவதையே வலியுறுத்துது. நிர்வாணம் அப்படிங்கிறது அமைதியினுடைய முழு உருவம், எல்லாத்துக்குமே ஏற்றது, அதுதான் வந்து முடிந்த முடிவு, அதுவே மனிதனுக்கு சிறந்த ஒரு பாதுகாப்பு. அதனால் துன்பமற்றது, துன்பத்திற்கு காரணம் ஆசை தான். அதனால் நமக்கு துன்பமே இல்லை அப்படின்னா மனுஷன் வந்து பயப்பட தேவையில்லை. மேற்கூறியவாறு புத்த மதம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது புத்த மதத்துடைய கல்வி தத்துவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். புத்த மதத்துடைய கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். வேதகால கல்வி முறைக்கு மறுப்பாக தான் அந்த புத்த மத கல்வி முறை இருந்துச்சு. வேதங்களுக்கும் சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நன்னடத்தைக்கும் துறவு வாழ்க்கை வாழறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது இந்த புத்த மதம்.
புத்த மதத்தில் எந்த மாதிரியான கல்வி தத்துவம் எப்படியெல்லாம் வந்து டீச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரலாக நம்ம படிக்கக்கூடிய மருத்துவம், வானசாஸ்திரம், கணிதம், மொழிகள் இதுக்கு எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. புத்த மத கல்வி எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, புத்த மடாலயங்களில் எளிமையான துறவு வாழ்க்கை வாழ்ந்த புத்த துறவிகள் தான் டீச்சர்ஸாக இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு கிளாஸில் நம்ம சேர்றோம் அப்படின்னா பப்பஜா அப்படிங்கிற ஒரு சடங்கு, அந்த சடங்கு பண்ணிவிட்டு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் புத்த விகாரங்களுக்கு போயிட்டு 12 வருஷம் படிக்கிறாங்க. புத்த பிக்ஷுவாக மாறி ஆசிரியர் வேலை அவங்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. விருப்பப்பட்டவங்களுக்கு பெற்றோர்களுடைய சம்மதத்தோட உபசம்பக்தா அப்படிங்கிற சடங்கு 20 வயசில் நடத்துவாங்க. இது வந்து பிக்ஷுவாக மாறுறதுக்கு அடிப்படை திறன்கள், 3 ஹார்ஸ் இருக்குல்ல, மருத்துவம், ஓவியம், சிற்பம், 3 ஹார்ஸோட ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக், 3 ஹார்ஸ் அப்படிங்கிறது, அதோட மருத்துவம், ஓவியம், சிற்பம், சமயங்களில் ஒப்பீடு, வானவியல், புத்த மத கோட்பாடுகள், தர்க சாஸ்திரம் இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த மொழியில் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்ட பாலி மொழியில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. குழு விவாத முறை, தர்க முறை, பொது கற்பித்தல் முறைகள் இதெல்லாமே இருந்துச்சு. பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்கள சிலர் வந்து புத்த பிக்ஷுகளாக மாறி நாலந்தா, தக்ஷசீலம் போன்ற இடங்களில் வேலை செஞ்சாங்க. பாஹ்யான், இவாங் சுவாங் இவங்களுடைய குறிப்புகளிலிருந்து இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. புத்த மத கல்வியுடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாருக்குமே எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே வேதிக் எஜுகேஷன் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இவங்க வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே கிளாஸில் சேர்த்துக்கிட்டாங்க. வேதிக் எஜுகேஷனில் பிராமணர்களுக்கு சத்திரர்களுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் இருந்துச்சு. சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்பற்ற ஜாதி மக்களுக்கு அந்த எஜுகேஷன் போய் சேரலை. மக்கள் பேசும் மொழியில் தான், பாலி மொழியில் தான் இவங்க வந்து டீச் பண்ணாங்க. ஏன்னா ஈஸியாக ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. உயர்கல்விக்கு பல்கலைக்கழகங்கள், நாலந்தா யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு சான்று. புத்த துறவிகள் தான் ஆசிரியர்களாக இந்த இடத்துல இருந்திருக்காங்க. நன்னடத்தையும் தூய வாழ்க்கையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதெல்லாமே வந்து புத்த மதத்துடைய நிறைகள். இந்த பேஜ்லேருந்து எக்ஸாம் ரிலேட்டடாக என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ்கள் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். புத்த மத கல்வியை வந்து யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது புத்த மத துறவிகள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த இடத்துல சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, புத்த விகாரங்களில் சொல்லிக் கொடுத்தாங்க. எத்தனை வருடம் அவங்க படித்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 12 இயர்ஸ் நம்ம படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் 12 வருஷம் அவங்களும் படிக்கிறாங்க. அந்த கிளாஸுக்கு நம்ம முதல்ல போகிறதுக்கு என்ன சடங்கு பண்ணுறாங்க அப்படின்னா, பப்பஜா அப்படிங்கிற சடங்கு நடத்தி அதுக்கப்புறம்தான் ஸ்டூடெண்ட்டை சேர்த்துப்பாங்க. புத்த பிக்ஷுவாக மாற விரும்புகிறவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸோட சம்மதத்தின்படி உபசம்பக்தா அப்படிங்கிற சடங்கை நடத்தி 20 வயசுக்கு அப்புறமா தான் ஒரு புத்த பிக்ஷுவாக மாற முடியும். அடிப்படை திறன்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, 3 ஹார்ஸ், ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக், இந்த 3 ஹார்ஸும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மருத்துவம், ஓவியம், சிற்பம், வானவியல் இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த லாங்குவேஜில் புத்த மத கல்வி போதிக்கப்பட்டது அப்படின்னா, நடைமுறையில் எல்லார மக்களும் பேசக்கூடிய அந்த பாலி மொழியில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்தாங்க. பெண்களும் புத்த பிக்ஷுக்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து நம்மளுக்கு யார் சொல்கிறது அப்படின்னா, பாஹ்யான், இவாங் சுவாங் இவங்களுடைய குறிப்புகளிலிருந்து நமக்கு தெரியுது. புத்த மத கல்வியோட நிறைகள் அப்படின்னும்பொழுது, ஜாதி மத பேதம் இல்லாமல் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆண் பெண் எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. வேதகால கல்விக்கும் புத்த மத கல்விக்கும் ஒப்பீடு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில், 10 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. வேதகால கல்வி, புத்த மத கல்வி, முதல்ல வேதகால கல்வியை கொடுத்துட்டு புத்த மத கல்வியோடு எப்படி வந்து மாறுபட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து ஆஸ்திரமங்கள் அப்படிங்கிற குருவுடைய இல்லத்தில் தான் டீச் பண்ணாங்க.
ஏன்னா வேத காலத்தில் எல்லாமே வந்து அரசகுமாரர்கள் இருந்தாலும் சரி குருவோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த குருவோட வீடு எங்கே இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைஞ்சிருக்கும். அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே தங்கியிருந்து படிப்பாங்க. இந்த இடத்துல புத்த பிக்ஷுக்களுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க, புத்த மடாலயங்களில் பல்கலைக்கழகங்களில் படிப்பாங்க. ரெண்டாவது, வேதங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க வேதகால கல்வியில். ஆனால் புத்த மத கல்வியில் மருத்துவம், கணிதம், வானவியல், ஓவியம், சிற்பம் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மூன்றாவது, மக்கள் பேசுகிற மொழியில் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் தான் பாடம் நடத்துகிறாங்க வேதிக் எஜுகேஷனில். ஆனால் புத்திசமில் மக்கள் பேசக்கூடிய, ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அவங்களுடைய மொழியான பாலி மொழியில் தான் டீச் பண்ணாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல வேதிக் எஜுகேஷனில், ஆண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதில் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கப்பட்டது வேதிக் எஜுகேஷனில். புத்திசமில் சூத்திரர்களுக்கு கல்வி கிடையாது இதில் வேதிக் எஜுகேஷனில். ஆனால் புத்திசமில் ஜாதி பிரிவு எதுவுமே பார்க்காம எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுத்தாங்க. கல்வி இலவசமாக இருந்துச்சு வேதிக் எஜுகேஷனில். ஆனால் புத்திசமில் ஃபீஸ் கட்டணும், கட்டணத்தோடு கூடிய கல்வி இருந்துச்சு. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பணி விடை செய்து உடன் வாழ்ந்து படித்தாங்க. ஏன்னா அந்த படிக்கிற நேரம் போக அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தானே இருக்குது. அந்த ஊருக்கு போயிட்டு காய்கறிகள், உணவு, சாப்பாடு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த குருவுடைய பணிவிடை செஞ்சாங்க, கால் அழுத்தி விட்டாங்க, இது எல்லாமே பண்ணாங்க வேதிக்கில். ஆனால் புத்திசமில் கல்வி நிறுவனங்களில் எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு படித்தாங்க. அடுத்து எட்டாவது, பிராமணர்களே பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருந்தாங்க. இதில் புத்திசமில் துறவு நிலை மேற்கொண்ட புத்த பிக்ஷுகள் தான் வந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க. மாணவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான பாடங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் மாணவர்கள் தமது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம், அந்த ஒரு சான்ஸ் புத்திசமில் இருந்துச்சு. வாய்மொழி விளக்கம், மனனம், ஒப்பி வைக்கிறது, செயல்முறை பயிற்சி இதெல்லாமே வந்து வேதிக்கில் இருந்தது. ஆனால் புத்திசம்லேயுமே வாய்மொழி விளக்கம், குழு விவாதம், தர்க்க முறை, மனநம் இதை பொதுக்கற்றல் முறைகளாக இருந்துச்சு. விவாத அரங்கங்களுக்கு மாணவர்கள் ஆசிரியரோட போயிட்டு வந்து விவாதம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சதஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். புத்த பிக்ஷுகள் தலைமையில் மாணவர்கள் விவாத அரங்கங்களுக்கும் பிற இடங்களுக்கும் பயணம் போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதோட இந்த புத்திசம் எஜுகேஷன் வந்து முடியுது.